கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் ஏன் தோல்வியடைந்தன? தமிழர் தரப்பில் விட்ட பிழைகள் என்ன? உதாரணம் பண்டா செல்வா ஒப்பந்தம். ஒப்பந்தத்தை செய்து முடித்துவிட்டு மட்டக்களப்பிற்கு சென்ற தந்தை செல்வா தமிழரசு கட்சி தொண்டர்களிடம், இது இறுதி முடிவல்ல, ஆரம்ப முடிவு ஆரம்பமே என கூறினார். இதிலிருந்து எமது இறுதி இலட்சியத்தை அடையப் போகின்றோம், போராடப் போகின்றோம் என்று அறைகூவல் விட்டார். அந்த தருணத்தில் உங்களைப் போன்ற ஊடகவியலாளர்கள் தென்பகுதியிலிருந்து வந்து அதனை தென்பகுதி ஊடகங்களில் பிரசுரித்தார்கள். தென்பகுதியில் பண்டா அவர்களுக்கு எதிரான கோஷங்கள் எழும்புகின்றது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போர் என்னும் போது இருதரப்பும் தவறுகள் விடுவது வழக்கம். போர் என்பது அழிவுகளைத்தான் தருவது, இதுதான் வரலாற்று உண்மை. எனவே இந்த போர் முடிவுற்றது, 4 வருடம் ஆகிவிட்டது. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது, மேலும் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதற்கு வெளியாரின் தலையீட்டுக்கு இடமில்லை. இலங்கையில் நடந்து முடிந்து போர் 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இங்கு எந்தவித ஹார்ட் எவிடன்ஸும் அவர்களிடம் இல்லை. இது யூகோஸ்லாவியாவில் நடந்த மாதிரியோ அல்லது ஹிட்லர் விட்ட பிழை மாதிரியோ இங்கு நடைபெறவில்லை. எனவே யாரையும் அவர்கள் சர்வதேச விசாரணைக்கு கொண்டு போக இங்கு இடமில்லை. பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, செத்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களை காப்பாற்ற முன்வாருங்கள். உங்களால் தான் முடியும் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு. உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றேன், உண்மையை எழுதுங்கள்.